கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு இந்த கணநாதனை கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. 2024 வருஷம் அக்டோபர் மாதம் 22 பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம். ஐப்பசி மாதம் 5 செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு பஞ்சமி, அதெல்லாம் நல்லா இருக்குது, நாள் திருப்திகரமாக இருக்குது. மிருகசுரேஷ நட்சத்திரம் பாருங்க, இன்னைக்கு பகலில் வந்து கிட்டத்தட்ட 12 வரைக்கும், 11:52 வரைக்குமே மிருகசுரேஷ நட்சத்திரம் தான். அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துடைய மேலே சந்திர பகவான் போக போகிறார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிநாதன் யாரு? செவ்வாய் கிரகம். அப்போ இந்த நாள் பாருங்க, இந்த நாளும் செவ்வாய்க்கிழமை, உங்களுக்கு ராசியான நாள், உங்க ராசி அதிபதியுடைய நாள். அதுவே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 11:22 வரைக்கும் போகக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். அப்போ உங்களுடைய நாள் இந்த நாள், அது புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான முக்கிய விஷயங்களும் இன்றைக்கு நீங்க முடிவுகள் எடுக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு பல மடங்கு வெற்றியை தரும். ஏன்னா செவ்வாய் பகவானும் சாதக ஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியும் உட்கார்ந்துருக்காரு. எல்லாமே இணைஞ்சு வருதுங்க இன்னைக்கு. அப்போ மேஷராசிக்காரங்க இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கோங்க. நல்ல காசு பணம் வருமானம் பெறுகிறதுக்கு, ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறதுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி பழைய வீட்டை விற்கக்கூடிய முயற்சிகள் இப்போ செய்யலாம். சகோதரர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. முக்கியமாக இன்னைக்கு என்ன செய்து கொடுறோம்னா, முருகனை வழிபடணும். செவ்வாய்க்கு நான் முருகன் பாருங்க, முருகனை வழிபடுவதுங்கிறது ஒரு பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். அதுவும் முருகன் திருத்தலங்களுக்கு சென்று இன்னைக்கு வழிபடுவது, முருகனுக்கு காவடி எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க. நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்லை முக்கியமான ஒரு வேண்டுதல் இருக்குது, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு என்ன வேண்டணும்? காவடி எடுக்கிறேன் வேண்டாம். காவடி எடுத்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது கண்கண்ட உண்மை அது. ஆகவே இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை மேஷராசிக்காரங்க பண்ணுங்க. இந்த புதன் பகவானை பாருங்க, அவர் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார். அப்போ நீங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை காண போறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாரின் போகிற யோகம், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற யோகம், இதெல்லாம் தெளிவாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஆகச்சிறந்த முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம், ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல ரெகக்னிஷன் இருக்கும், பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கரன் 8 இருக்கா, அதில் மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கணும். வந்து பெண்கள்கிட்ட பழகுகிற போது கண்ணிய குறைவாக இன்றைக்கி நடந்துடக்கூடாது. நடக்கிறவங்களுக்கு சிக்கல், என்றைக்குமே நடக்கக்கூடாது. அப்படி இந்த கிரக அமைப்புக்கு நான் சொல்கிறேன், கண்ணிய குறைவாக அப்படி நடந்துடக்கூடாது. அது மாதிரி பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும், இதெல்லாம் முக்கியம். கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்த பலருக்கு இப்போ வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு 9 எண்ணையும் மஞ்சள் வண்ணத்தையும் பயன்படுத்துங்க. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய்கிட்டு இருக்கார். உங்கள் 7 அதிபதி சாரத்தில் போகிறாரு. இன்னைக்கு கோபம் பெருகுங்க, கடுமையான கோபம் வரும். அதை கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். சில நேரங்களில் கண்ட்ரோலை மீறி போயிரும் பாருங்க கோபம், அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாதகத்தில் இந்த செவ்வாய் 8 இருக்கு வச்சுக்கிட்டுங்களேன், அப்போ நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப கவனமாக இருப்பா, ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க, கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். யார்ட்டையும் விளையாட்டாக கூட பிடிச்சி தள்ளி விடுறது, ஒரு அடிச்சிடுறது, சண்டை போடுறது இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அப்படி கடுமையான ஒருத்தர் அடிச்சிடுறாங்கன்னா ஆள் இல்லாமல் போய்ட்றாங்க. சில பேர் வந்து ஒரு சண்டையில் ஆளை தள்ளி விட்டுங்க, வீட்டில் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை, பொண்டாட்டி தள்ளி விட்டு சோத்துல போட்டு தலையில் போய்
அடிபட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் இந்த அமைப்பு 8 செவ்வாய் இருக்கா, அடுத்தவங்களை அடிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, அது ரொம்ப நல்லது, சரிங்களா. இன்னைக்கு பாருங்க 2 செவ்வாய் உங்களுக்கு சந்திரன் வந்து உங்க ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப இந்த கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கோபத்தை கொடுக்கும், அந்த கோபத்தை கொஞ்சம் தனிச்சு கிடணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா நெருப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரிங்களா. நெருப்பு விஷயம், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், சிலருக்கு மின் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கிட்டோமே. அதே நேரத்துல நல்ல காதல் உறவுகள் நல்ல மலருது, கல்யாணம் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைக்கல குடும்பங்கள்ல அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு இப்ப சம்மதம் கிடைக்கும், நல்ல முறையில் கல்யாணம் கூடி வருங்க. விருந்து விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும், பெண்களுக்கு ரொம்ப உயர்வான காலம். அதே நேரத்தில் இப்ப திருமண பொருத்தம் பார்க்கறோம் வைங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கையா இருக்க எச்சரிக்கையா இருந்து கடணும். ஏன்னா 7 சுக்கரன், 7 சுக்கரன் சொன்னா அது பேர் காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு பேர். அப்படின்னா திருமண வாழ்க்கையே அது கெடுக்குது, சரிங்களா. அப்படிங்கும்போது திருமணத்துக்கு இப்ப சரியான பொருத்தம் பார்க்கலாம், வேற ஏதாவது சிக்கல்கள் வந்துடும் பாருங்க. அப்ப திருமணத்தை அவசர கோலத்துல முடிக்காம ரிஷபராசிக்காரங்க நல்ல முறையில பொருத்தம் பார்க்கணும், அதுவும் கட்ட பொருத்தம் பார்க்கணும், நட்சத்திர பொருத்தமும் வைக்காதீங்க. வெறும் நட்சத்திர பொருத்தம் உதவாது, நட்சத்திர பொருத்தத்தோடு கட்ட பொருத்தமும் பார்க்கணும், அது மிக முக்கியம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும், கம்ப்யூட்டர் துறையில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். பொதுவாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும், அது உடல்நலத்தை பார்த்துக்கணும். வியாபாரிகளுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்குங்க. படிக்கிற மாணவர்கள் போட்டிகள் உங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் பச்சை வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் வெற்றிகரமா நடக்க போற அற்புதமான நாள். ராசியில செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அந்த செவ்வாயுடைய சாரத்துல காலையில சந்திரன் ராம ராசிக்குள்ளேயே இருக்காரு, அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் அதுவும் நம்ம ராசிக்குள்ளேயே இருக்கு. அப்ப இந்த நாள் வந்து ரொம்ப பரபரப்பா செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவு இருக்கும், அதில் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு அறுவை சிகிச்சைங்கிறாத, அதனால இந்த நாளில் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். காரமான உணவுகளை தவிர்த்தரணும், மிளகாய் சேர்க்கு அதிகம் சேர்க்கறது, மிளகாய் காரம் அதிகம் ஒத்துக்கிடாது, அதுவும் முக்கியம். சிலருக்கு மிளகு காரம் கூட இன்னைக்கு ஒத்துக்கிடாது, ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சிலருக்கு மிளகு நிறைய சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு மிளகாய் என்னமோ பண்ணும். சிலவர் மிளகாய் எவ்வளவு சேர்த்துருவாங்க, மிளகு காரம் தாங்கவே தாங்காதும்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இன்னைக்கு ரெண்டுமே தாங்காது, காரமே வேணாம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் அப்படி அனுசரித்து போப்பாருங்க, உங்களுக்கு எந் யார்ட்டையும் கோபத்தை வளர்க்காதீங்க. ஆமாம் அப்படித்தான், ஆனதை பாரு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிடாதீங்க, கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. சிலருக்கு காவல்துறையினரால ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம், அதை நீங்கள் உங்களுடைய தவறுக்கு உரிய தண்டனைக்கு என்ன நம்ம ஃபைன் கட்டணுமோ அதை கட்டிட்டு போங்க, இன்னைக்கு ஆர்கியூ பண்ணாதீங்க. இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உடைய செல்வ செழிப்பு அமையும். ஒரு டென்ஷன் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணணும், மனிதனையும் நல்லா இருப்பீங்க. பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும், இது ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்க இந்த வங்கி துறையில ஒர்க் பண்றாங்க பாருங்க, வங்கியில வேலை, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, பினான்சியல் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க, சில பேர் வேலையை விட்டுட்டு வெளியே வரலாமான்னு பார்ப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் சிலருக்கு பினான்சியல் செக்டார் இப்ப வேலை கிடைக்கு, அது உண்மை. அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, நான் வேலையை விட்டு வந்துடலாமான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கூட சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். சில பேர் இப்போ மாடி வீடு வாங்குவீங்க, வீட்டில் மாடி பகுதி கட்டணும்னு நினைப்பீங்க, அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. குடியிருப்புகளில் மாடி வீடு வாங்கக்கூடியவர்கள் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான சில ப்ராப்ளங்களை இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு காணுமேன்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க. வீட்டு பத்திரங்களை கொஞ்சம் கவனமாக வைங்க. புதுசாக வீடு வாங்குறவங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், லீகல் வெரிஃபிகேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாள் வந்து
படிப்பில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்க போதுங்க. முயற்சி திருவனையாக்கும் நாம் பாருங்க, அந்த முயற்சி உங்களுடைய படிப்பு முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. பெண்களுக்கு வந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி பெண்கள் நீங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே கொஞ்சம் உடம்பு முடியா இருப்பாங்க. தன்னுடைய கொள்கைகளில் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக நீங்கள் இருக்காங்க, இதுதாங்க என் திட்டம், இங்கே இதுதாங்க சட்டம், இப்படி தாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேர்மையாக இருந்து செயல்படுவாங்க, பெரிய வெற்றிகள் வரும். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில எதையும் வேகமா செய்யணுங்கிற எண்ணம். சூரியனுடைய அமைப்பில் பிறந்தவங்க பாருங்க, ஒரு பரபரப்பு. காலையில சிம்மராசிக்காரங்க மட்டும் பல பேர் சீக்கிரமே முடிச்சுக்கிடுவாங்க. அது என்ன ஒரு அமைப்புன்னா, அருணன் வரும்போதே முடிப்பாங்க. அருணன்னா உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கு எப்படி சூரியன் சொல்றோமோ அதே மாதிரி அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய நேரத்துக்கு அருணன் பேரு. காலையில 5 மணிலேருந்து 6 மணி செவ்வானம், அந்த செவ்வானம் இருக்கு பாருங்க, அந்த செவ்வான நேரத்துல இந்த சூரியன் இருக்கிறதுக்கு பேர் அருணன் அப்படின்னு பேர். அப்படி அதான் அருணாச்சலம், அண்ணாமலையின் திருவண்ணாமலையை நம்ம பேசுறோம் இல்லைங்களா. அதிகாலை நேரத்துல திருவண்ணாமலை வழிபாடு செய்யறவங்க பெரிய வெற்றி பெறுவாங்க, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த நாள் எப்படி இருக்கு பாருங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியன் நீச்சம். அப்ப ஏதோ ஒரு சோர்வு உங்கள்கிட்ட தெரியுது, அந்த சோர்வு தேவையில்லை. நீங்க சூரியனுக்கு ஏதுங்க ஓய்வு, நீங்க ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைக்க 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 உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் நல்ல தன வருமானம் வரும். உங்க ராசிக்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் முடிஞ்சிருந்தாங்க பாருங்க, நல்ல வருமானம் வந்து சேரும். நல்ல தொழில் லாபம் நல்லா இருக்கும். படிப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்களினால் நன்மைகள் உண்டு. எல்லாருக்குங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பெரிய செழிப்பு உண்டு. அதே சமயத்தில் அரசு துறையிலே சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துருக்கணுங்க, ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்ட சில சிக்கல் வரும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் இப்போ அமையும், பயணங்கள் அமையும். ஒரு டெபுடேஷன் போடுவாங்க, நீங்கள் விரும்பாத டெபுடேஷனாக கூட இருக்கும், அதெல்லாம் கூட சிலருக்கு இருக்கும். இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இது வெற்றிகரமான நாடு. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்தாரு பாருங்க, பலருக்கு இப்ப அதிகார பதவிகள் கிடைக்கும். அப்படி வேலை வாய்ப்பு நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. நல்ல சொத்து சுகம் வாங்குவீங்க, அதெல்லாம் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. உங்க ராசி அதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாங்க. இழந்த பொருள் ஒன்றை மீண்டும் பெறுவீர்கள், இழந்த சொத்து ஒன்றை மீண்டும் பெறுவீர்கள். ஒரு படித்த படிப்பு, அதுக்கு உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலைன்னா இப்போ கிடைக்கும். ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கு, டூப்ளிகேட்னு சொல்லக்கூடாது, காணாமல் போன ஒரு விஷயத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை மீண்டும் பெறுவீங்க. இன்னைக்கு அதற்குரிய முயற்சிகள் எடுத்து நீங்கள் மீண்டும் பெற்ற முடியும். அதே நேரத்தில் உங்கள் பேச்சில் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கும். சில கன்னிராசிக்காரங்களுக்கு பேச்சுனால இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், அதில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோவாக பேசுவீங்க, உங்களுடைய பேச்சு வந்து உங்களுக்கே சில நெகட்டிவ் விஷயங்களை உருவாக்கி விட்டுருங்கிறதுனால உயரதிகாரிகள்கிட்ட பேசும்போது மட்டும் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டணும்னு நினைக்காதீங்க. எதை பேசணுமோ அதை அளந்து பேசுங்க, அளந்து பேசுங்க. அனாவசிய பேச்சுக்களை விட்டுறாதீங்க கன்னிராசிக்காரங்க, கவனமாக இருங்க. ஈவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படித்தான். ஏதாவது நெகட்டிவாக மட்டும் பேசிட வேண்டாம், நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய பேச்சு உங்களை வேறு விதமாக இன்னைக்கு வழிகாட்டிடக்கூடாது பாருங்க. அதுக்காக சொல்கிறேன், பிஸ்னஸில் நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நாள் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையான ஆட்கள் இல்லையா. வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய பல துளாராசிக்காரங்க மிகச்சிறந்த நேர்மையாளர்கள், மிகச்சிறந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க, நல்ல டாக்டர்ஸ், பெரிய நீதிபதிகள், பெரிய பெரிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்கள் துளாராசியில் பிறக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க, ரொம்ப நேர்மையாளர்களாக இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க அம்சம், துளாராசிக்கு அப்படி ஒரு சிறப்பு. எதையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு.
இப்போ துளாராசிக்காரங்களுக்கு சுக்கரன் எப்படி இருக்காரு பாருங்க, ரெண்டாம் இடத்துல இருக்காரு. ராசியில சூரியன் நீச்சம். பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு சூரியன் தான் பாதகாதிபதி, அவர் நீச்சம் அடைகிறது நல்லது. பல துளாராசிக்காரங்களுக்கு இப்ப அரசு வேலை கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஒன்று அரசு வேலை கிடைக்கும், இன்னும் சிலருக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, பிஸ்னஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க, திட்டம் போட்டு அழகா ஜெயிப்பீங்க, இப்படித்தாங்க வரணும், ஸ்கெட்ச் போடுவீங்க, அழகா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க, அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அதுவும் இந்த நாள் ரொம்ப சிறந்த நாளுங்க. அதுல சந்திரனை பாருங்க, அவர் வந்து 9வது இடத்துல உட்கார்ந்தாரு, பாக்கியஸ்தானத்துல சந்திரன். பாக்கியஸ்தானத்துல சந்திரன் செல்வது மிகச்சிறந்த நன்மையை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தனவரமும் மன மகிழ்ச்சியும் குடும்பத்துல சந்தோஷமும் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு உண்டு. உங்கள் பயணங்கள் சூப்பரா இன்னைக்கு பயணங்கள் அமையும், அந்த பயணங்களால் வெற்றிகள் உண்டு. ஃபாரின் போற யோகம், வெளிமாநிலம் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய யோகம், அதனால பல வெற்றிகள் உண்டு. பெண்களுக்கு ஆகச்சிறந்த நாள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் நாம் பாரதி, என்ன அருமையா பேசுகிறார் பார்க்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடப்பதே சமுதாயத்துல கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல புருஷம் உண்டாட்டி சேர்ந்து போக மாட்டான். அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா முன்னால் நடந்தால் அவர் ஒரு தெரு கடந்த பிறகுதான் என்னுடைய பாட்டி நடக்க ஆரம்பிப்பார். தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து போக மாட்டார். இது ஒரு காலகட்டத்தில் இருந்த பழக்கம். அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் மகாகவி பாரதி சொல்கிறார், ஆணும் பெண்ணும் இணையும் நினைச்சார் இல்லையா, அவரை நம்ம போற்றி பாராட்டணுமா இல்லையா. அந்த மாதிரி இந்த நாள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே பெண்களுக்கு எல்லா உயர்வுகளையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறது, படிப்பில் முன்னேற்றத்தை தரப்போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, ஒரு பெண்ணுக்கு வீட்டில் கோபம் வருதுன்னா அந்த வீட்டுடைய தென்கிழக்கு மூலை சரியில்லைன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். அந்த தென்கிழக்கு மூலையில் என்ன குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணணும். வாஸ்து சரியாக இருந்தாலே வாழ்க்கை சரியாக இருக்கும், இது மிக முக்கியம். ஒரு வீட்டுடைய 4 மூலைகளும் நன்றாக இருக்கணும், வாஸ்து மிகச்சரியா இருக்கணும். வாஸ்து சரியில்லாதனாலே பல குடும்பங்களில் வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, பல குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இருக்க மாட்டேங்கிறது, பல குடும்பங்களில் புருஷம் உண்ட அடிக்கடியில் அந்யோன்யம் இல்லை, அதுக்கெல்லாம் வாஸ்து காரணமாக இருக்கு. அதை பார்த்து நிவர்த்தி பண்றோம். அவளுடைய ஜாதகத்தை பார்க்கும் போதே இல்லை, வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா ஜாதகம் காட்டி கொடுக்கும், எங்க உங்க பிளானை காட்டுங்கன்னு சொல்லி அதை பார்த்து நிவர்த்தி பண்றோம். வீட்டு பிளான் வாங்கி நிவர்த்தி பண்றோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் இப்பொழுது சில தடைகள் இருக்கும், உங்கள் ஜோதிடர்களை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த நாள் வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், தேவையான கடன் உதவி கிடைக்கும், பிஸ்னஸில் பெரிய வெற்றிகரமான செய்தி ஒன்று வரப்போகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு ஆதாயகரமான வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். மகர ராசி என்பர்களே, கொஞ்சம் மனசுக்கு தைரிய குறைச்சல் உங்களுக்கு இருக்கு. ஒரு காரியம் தோல்வி அடைஞ்சிருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க, ஆனா அந்த காரியம் வெற்றிகரமா உங்களுக்கு ஆக போகுது. புது பிசினஸ் ஒன்று தயங்கி தயங்கி நீங்க ஆரம்பிக்கிறீங்க, தைரியமா நடத்துங்க, பிசினஸ்ல வெற்றி வரும். வெற்றி வருமோ தோல்வி ஆயிருமோன்னு ஒரு தயக்கத்திலேயே இருக்கீங்க, தைரியமா செயல்படுங்க, உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்து பெரியவர்களுடைய சப்போர்ட் உண்டு. அரசு வேலைக்கு சிலர் முயற்சி பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். உங்கள் நல்மதிப்பை கெடுக்க சிலர் முயற்சி பண்றாங்க. அரசு துறையில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வோடு நடந்து கிடணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கூட இருக்கக்கூடிய கூட்டாளியால சிலருக்கு பிரச்சனை வரும். சிலருக்கு சட்ட சிக்கல்களை சந்திக்கிறாங்க. யாருனாலும் கூட இருக்கக்கூடிய கூட்டாளியால, இவா ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பன் பண்ணக்கூடிய தவறுக்கு இவங்க மாட்டிப்பாங்க. சார் அவன் ஒரு தப்பு பண்ண சொன்னான் சார், கத்தியை எடுத்து குத்துன்னு தான் சார் சொன்னான், என்ன எதுன்னு கேட்கல, நான் குத்திட்டேன், என் வாழ்க்கையே போச்சு, என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க சார், ஜெயிலில் பல காலம் இருந்தேன் சார்ன்னு சொல்றவா பல பேர் இருக்காங்க. அப்படியே வந்து தன்னுடைய அனுபவத்தை எங்கிட்ட பருந்து கொண்டவங்க, சார் இப்போ தான் சார் நான் திருந்தி வாழறேங்கிறாங்க. நண்பன் சொன்னாங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. அதுலெல்லாம் நீங்கள் ஏமாந்துடப்படாது. தொழில் முனைவோர்கள் பெரிய வெற்றி பெறுறீங்க, நல்லா இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பச்சை வண்ணம். மீனராசி என்பர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள்
அவள் வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்க, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கை ஏற்படும், உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். சிலருக்கு வயத்தில் இப்போ கொஞ்சம் செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அதே போல எலும்பு மருத்துவர்கள், கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் இப்போ கிடைக்கும். நல்ல டிராயிங்ஸ் தெரிஞ்சவா கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், பச்சை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் எப்படி இருக்கும் என்ற பலன்களை சொல்கிறோம். இது பொதுவான பலன்கள். இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை மீட் பண்ணலாம். அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்களால் நேரம் வர முடியாதவா ஆன்லைன் மூலமும் எங்களை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும். அதனால் இதில் வந்து உங்களுடைய பேர், நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணாலும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பா. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.